Hello friends, welcome to Indian Jobs Tamil. National Legal Services Authority la stenographer, assistant librarian, junior secretary assistant, agartha staff car driver post kana notification announce pannirukanga friends. Sir, ikku eppadi online la apply pannanum, sir, ikku selection process eppadi irukum, age, education qualification, syllabus, sir, pathina complete details ellame indha video la paakalam. Video va skip pannama paarenga. ஸோ இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்டெனோகிராஃபர், அசிஸ்டன்ட் லைப்ரரியன், ஜூனியர் செக்ரட்டரி, ஸோ இதுக்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஸ்டாஃப் கண்டைவர் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இது ரெண்டுமே வியூ கொடுத்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் ஷார்ட்டாக பார்த்துட்டு அதுக்கடுத்து அப்ளை வீடுக்குள்ளே நம்ம டேரெக்டாக போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கான ஏஜ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஸோ எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் April 1, லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா April 30க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டெனோகிராஃபருக்கு பார்த்தீங்கன்னா யூஆர், ஸோ ஜென்ரலில் ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஜென்ரலில் எந்த கம்யூனிட்டி வேணாலும் போட்டி போடலாம் ஃப்ரெண்ட்ஸ், அது பார்த்திங்கன்னா காமன் தான். இதில் எந்த கேட்டகரி வேணாலும் போட்டி போடலாம், அன்ரிசர்வ்டு இல்லையா. ஸோ அதுக்கு வந்து ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. அன்ரிசர்வ்ட் அப்படின்னா ஜென்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. அசிஸ்டன்ட் லைப்ரரியன் இதுக்கும் யூஆரில் சேம் ஜென்ரலில் ஒரு வேகன்சி, டோட்டலாகவே ஒரு வேகன்சி தான் இருக்கு. செக்ரட்டரியட் அசிஸ்டண்ட்டுக்கு யூஆரில் ஒரு வேகன்சி, எஸ்சியில் ஒரு வேகன்சி, ஓபிசியில் ஒரு வேகன்சி, மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப வேகன்சி குறைவாக இருக்கேன்னு பார்க்காதீங்க, இது எல்லாமே ரெகுலர் சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எலிஜிபிளாக இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களோட ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், 30/4/2022. ஸோ இந்த தேதி பிரகாரம் 18-27 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். இன்கேஸ் 27 வயசுக்கு மேலே ஏஜ் பார் ஆகிட்டால் கூட பிரச்சனை இல்லை. ரிலாக்ஸேஷன் வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் அப்ளிகபிள்னு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓபிசி, எஸ்சி, பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸ்க்கு கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்ளிகபிள். ஸோ கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இன் அப்பர் ஏஜ் லிமிட் வில் பி அப்ளிகபிள் டு தி கேண்டிடேட்ஸ் ஹூஆர் ஒர்க்கிங் இன் கவர்மெண்ட், செவி கவர்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து இதுக்கான குவாலிஃபிகேஷன், ஸ்டெனோகிராஃபருக்கு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணி ஸ்டெனோகிராஃபி வந்து தெரிஞ்சிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்டெனோகிராஃபிக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட், ஸ்கில் டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து அசிஸ்டன்ட் லைப்ரரியன் இதுக்கு டிகிரி இன் எனி டிசிப்ளைன் வித் டிப்ளமோ இன் லைப்ரரி சயின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைன்னா அந்த டிசிப்ளைனில் நீங்கள் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், கம்ப்யூட்டர் நாலேஜும் இருக்கணும், அது போக அதில் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து ஜூனியர் செக்ரட்டரியட் அசிஸ்டன்ட் இதுக்கு சேம் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணி இங்கிலீஷில் டைப் ரைட்டிங் தெரிஞ்சால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இங்கிலீஷில் டைப்பிங் கோர்ஸ் முடிச்சு அதுக்கான சர்டிஃபிகேட் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் பார்த்தீங்கன்னா 35 words per minute வந்து சிஸ்டமில் இங்கிலீஷில் டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதுக்கான கோர்ஸ் முடிச்சு, டைப்பிங் கோர்ஸ் முடிச்சு சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப அந்த சர்டிஃபிகேட்ஸ் மேபி அப்லோட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதை தொடர்ந்து பார்க்கலாம். மோட் ஆஃப் செலெக்ஷன் பொறுத்தவரையில் ஸ்டெனோகிராஃபர், செக்ரட்டரியட் அசிஸ்டண்ட்டுக்கு ரிட்டன் டெஸ்ட், ஸ்கில் டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஸ்கில் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸுக்கு மட்டும் தான் ஸ்கில் டெஸ்ட் கனெக்ட் பண்ணதான் சொல்லியிருக்காங்க. ஸோ ரிட்டன் டெஸ்ட்டில் யார் வந்து ஸ்கில் டெஸ்ட்டுக்கு செலக்ட் ஆனாங்களோ அவங்களுக்கு, அதாவது ஷார்ட் லிஸ்ட் ஆனாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஸ்கில் டெஸ்ட் கனெக்ட் பண்ணுவாங்க. ரிட்டன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னென்ன சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் ஆப்டிடியூட், ஜென்ரல் நாலேஜ், கம்ப்யூட்டர் நாலேஜ். ஆஸ் யூஸ்வல் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம், அப்ஜெக்டிவ் டைப் தான். ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ண மாதிரி தான் இருக்கும். அதுக்கடுத்து ஸ்கில் டெஸ்ட் வந்து ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் மட்டும் கனெக்ட் பண்ணுவாங்க. அதாவது ரிட்டன் டெஸ்ட்டில் யார் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறாங்களோ, யார் செலக்ட் ஆகிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் கனெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து அசிஸ்டன்ட் லைப்ரரியனுக்கும் சேம் தான், ரிட்டன் டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான சப்ஜெக்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சிலபஸ் லிங்க் வந்து டீட்டெயில்டு சிலபஸ் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் லிங்கை யூஸ் பண்ணி தான் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், அதை நம்ம டீட்டெயிலாக தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல், ஸோ மேல்ஸ் மட்டும் தான் ஃபே பண்ணுற மாதிரி இருக்கும், ஃபீமேல்ஸுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை, நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மேல்ஸில் ஜென்ரல் ஓபிசி கேட்டகரி மட்டும் 500 அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மேல்ஸில் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை. ஸோ மேல்ஸில் ஜென்ரல் ஓபிசி மட்டும் 500 பே பண்ணணும், இதர கேட்டகரி அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நில் அப்படின்னு கொடுத்துட்டாங்க, நீங்கள் ஃப்ரீயாகவே ஆன்லைனில் ஃபீஸ் வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து April 30க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஸோ இதுக்கான அட்மிட் கார்டு எல்லாமே ஃபர்தராக அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அனௌன்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் கார் டிரைவர் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன், அதை வந்து பார்க்கலாம்.
ஸோ சேம் அவங்க வெப்சைட்டில் சீரியல் நம்பர் டூவில் ஸ்டாஃப் கார் டிரைவர் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. வியூ கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ ஸ்டாஃப் கார் டிரைவர் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் மொத்தம் யூஆரில் 2 வேகன்சி. ஸோ ஜென்ரலில் 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ யார் வேணாலும் போட்டி போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 18-27 கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட். கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு 18-32 கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஏஜ் ரிலாக்ஸேஷனே இருக்குது. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th standard பாஸ் பண்ணி டிரைவிங்கில் வந்து 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அது போக வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ நாலேஜ் ஆஃப் மோட்டார் மெக்கானிசமும் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து டிஸ்குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், அதாவது என்னென்ன தப்பு பண்ணால் அவங்களை வந்து நெக்லெக்ட் பண்ணுவாங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. மோட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுலேயும் வந்து ரிட்டன் டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ், அவேர்னஸ், நாலேஜ் ஆஃப் டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் சயின்ஸ், டிரைவிங் ஸ்கில்ஸ். ஸோ இதிலிருந்து கொஷின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய டிரைவிங் நாலேஜ் ரிலேட்டடாக கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க, ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். அதில் ஷார்ட்லிஸ்ட் ஆனவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்தராக ப்ராக்டிக்கல் டிரைவிங் டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக வந்து நீங்கள் டிரைவ் பண்ணி காட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பேர் தான் ப்ராக்டிக்கல் டிரைவ் டெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. ஸோ ரிட்டன் டெஸ்ட்டில் யார் செலக்ட் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் டிரைவிங் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி தான் இருக்கும் அதை பற்றி கிளியராக கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா April 30 நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். மேல்ஸில் ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட்ஸ் மட்டும் 500 அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணணும். இதர கேண்டிடேட்ஸுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை, நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேன் ஃபீமேல்ஸுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எப்படியும் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அதை பார்க்கலாம். www.nalsa.government.in இந்த வெப்சைட் வந்து ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கிளிக் பண்ணிக்கினா இந்த மாதிரி ஒரு சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, இங்கே பாருங்க மிசானியஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அதில் ரெக்ரூட்மெண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெக்ரூட்மெண்ட் செலக்ட் பண்ணினா அடுத்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஜூனியர் செக்ரட்டரியேட், ஸ்டெனோகிராஃபர் இதுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா வியூ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வியூ கிளிக் பண்ணினா அகெயின் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் கீழே ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணினா அகெயின் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து ஒரு ஒரு போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அசிஸ்டன்ட் லைப்ரரியன், ஸ்டெனோகிராஃபர், ஜூனியர் செக்ரட்டரியட் அசிஸ்டன்ட், இதுக்கு 12th கம்ப்ளீட் பண்ணி இங்கிலீஷில் டைப்ரைட்டிங் தெரிஞ்சிருந்தா, ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இங்கிலீஷ் டைப்ரைட்டிங் சர்டிஃபிகேட். ஸோ அதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போஸ்ட்டுக்கு நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ அதை கிளிக் பண்ண உடனே யூ ஆர் செலக்டட் ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஓகே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பாருங்க ஃப்ரெஷ் கேண்டிடேட்ஸ் கிளிக் ஹியர் டு கிரியேட் லாகின் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே நேம் ஆஃப் தி கேண்டிடேட்டில் உங்களுடைய நேம் 10th மார்க்ஷீட் பிரகாரம் எப்படி இருக்கோ, ஸோ கேப்ஸில் வந்து உங்கள் நேம் என்டர் பண்ணுங்கள். அதுக்கடுத்து சேம் 10th மார்க்ஷீட்டில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கோ அது பிரகாரம் செலக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு 18-27 இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ போஸ்ட் அப்ளைடு ஃபார்ல நீங்கள் செலக்ட் பண்ணுற போஸ்ட் வந்து டிஃபால்ட்டாக வந்திருக்கும், அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து உங்களுடைய இமெயில் ஐடி அதை என்டர் பண்ணிவிட்டு எந்த டொமைனில் க்ரியேட் பண்ணிங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒன் செகண்ட் உங்களுடைய இமெயில் ஐடி வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ ரீஎன்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் படிச்சிங்களான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ எஸ் கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ அடுத்த பேஜில் சக்ஸஸ்ஃபுல்லி லாகின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான அக்னாலேஜ்மெண்ட் உங்களுடைய இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ ப்ரொசீட் டு லாகின் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கடுத்த பேஜில் ரிஜிஸ்டர்டு கேண்டிடேட் லாகின்ல உங்களுடைய இமெயில் ஐடி, நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப எந்த இமெயில் ஐடி என்டர் பண்ணீங்களோ அதை வந்து அகெய்ன் நீங்கள் என்டர் பண்ணுங்கள். அதுக்கடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அதுக்கடுத்து போஸ்ட் அப்ளைடு ஃபார்ல, ஸோ எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்களோ அது டிஃபால்ட்டாக வந்திருக்கும், அது மட்டும் தான் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து உங்களுடைய பாஸ்வேர்ட், நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப ஒரு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அப்பர் அண்ட் லோயர் கேஸில் அதை கொடுத்துட்டு சப்மிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சப்மிட் கிளிக் பண்ண உடனே உங்கள் நேமில் அப்ளிகேஷன் டேஷ்போர்ட் வந்து ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் ஆக்ஷன் வரல அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டெப் 2ல ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டெப் 3ல மேக் பேமெண்ட் அண்ட் சப்மிட் அப்ளிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டெப் 4ல பிரிண்ட் அப்ளிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் இதர போஸ்ட்டுக்கு இதே மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் அப்ளை பண்ணி காட்டுறேன், ஜூனியர் செக்ரட்டரியேட் போஸ்ட்டுக்கு இப்போ நம்ம அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். சேம் இதே போஸ்ட்டுக்கு தான், சேம் இதே மாதிரி தான் இதர போஸ்ட்டுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆக்ஷன் 1 வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டெப் வந்து கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். பர்சனல் டீட்டெயில்ஸ், குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ பர்சனல் டீட்டெயில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.
ஸோ பர்சனல் டீட்டெயில்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து கேட்டிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா டெல்லியில் மட்டும்தான் கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே அங்கே தான் போய்ட்டு நீங்கள் எக்ஸாம் சென்டர் செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து பாருங்கள் பர்சனல் பர்டிகுலர்ஸில் மிஸ்டரா மிஸ்ஸஸ்ஸா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப கொடுத்துருப்பீங்க, அது டிஃபால்ட்டாக வந்துருக்கும். அதுக்கடுத்து உங்களுடைய ஃபாதர் நேம் என்டர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து ஜெண்டரில் மேலா ஃபீமேலான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் பர்மனன்ட் அட்ரஸ் ரெண்டு வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஹவுஸ் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், சிட்டி, ஸ்டேட், பின்கோட் இதெல்லாமே வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்தால் கிளிக் ஏ டு ரிப்பீட் ப்ரெசன்ட் அட்ரஸ் அந்த செக் பாக்ஸில் டிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து ஒன்ஸ் அகேன் உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்துட்டு கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. காண்டாக்ட் நம்பர் டெலிஃபோன் நம்பர் இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அதுக்கடுத்து மொபைல் நம்பர் 10-digit only அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஆர் யூ பர்சன் வித் டிசபிலிட்டியான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ டிசபிலிட்டி பர்சன் கேட்டிருப்பாங்க, எஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவான்னு கேட்டிருப்பாங்க, எஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேன் கேட்டிருப்பாங்க, எஸ் ஆர் நோவான் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா ஜாயினிங் டேட், ரிட்டையர்மெண்ட் டேட், டோட்டல் சர்வீஸ் அதெல்லாமே வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆர் யூ ரெகுலர் எம்ப்ளாய் ஆஃப் ஆர்கனைசேஷன் அண்டர் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆர் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்கான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனோட ரெகுலர் எம்ப்ளாயான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ எஸ்ஆர் நோ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே டிக்ளரேஷன் அந்த செக் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு சேவ் பர்டிகுலர் பர்சனல் பர்டிகுலர்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் ஃபில் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. அதை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். செலக்ட் குவாலிஃபிகேஷன் லெவல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ 10th or 12th கிராஜுவேஷனா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ முதல்ல 10th கொடுத்து ஆட் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆட் குவாலிஃபிகேஷன் கொடுத்த உடனே 10th குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணணும். அதில் குவாலிஃபிகேஷனாக டிகிரி நேம்னு கேட்டிருப்பாங்க, எஸ்எஸ்எல்சி அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து சப்ஜெக்ட் என்ன, டியூரேஷன் அதாவது இயர் மந்த் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பாசிங் மந்த் அண்ட் இயர் என்ன, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா போர்டு ஆர் யூனிவர்சிட்டி என்ன, மார்க்கிங் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா மார்க்கா கிரேடா அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து மார்க்ஸ் ஆப்டெயின்டு, நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, மேக்ஸிமம் மார்க் என்ன, டோட்டல் மார்க் என்ன, பர்சன்டேஜ் என்ன, டிவிஷன் என்ன, ஃபர்ஸ்ட் கிளாஸா செகண்ட் கிளாஸா அதை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து டெலிவரி மோடில் பாருங்கள், ஃபுல் டைமா பார்ட் டைமான்னு கேட்டிருப்பாங்க. ஃபுல் டைம் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சில பேர் கொடுத்துட்டு சேவ் குவாலிஃபிகேஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு ஒரு குவாலிஃபிகேஷனாக நீங்கள் கிளிக் பண்ணி ஆட் பண்ணுற சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ சேவ் கொடுத்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பேக் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சேம் இதே மாதிரி ஒரு ஒரு குவாலிஃபிகேஷனாக நீங்கள் செலக்ட் பண்ணி ஆட் குவாலிஃபிகேஷன் கொடுத்து அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் என்டர் பண்ணி ஒரு ஒரு குவாலிஃபிகேஷனாக இங்கே கீழே நீங்கள் சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஃபில் பண்ணுங்கள், ஆட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணுங்கள். ஸோ இல்லை அப்படின்னா இங்கே நீங்கள் டேரெக்டாக வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கேன்சல் கொடுத்து டேரெக்டாக சேவ் அண்ட் ப்ரொசீட் டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜஸ் நாலேஜ் ஆஃப் லாங்குவேஜஸ் வந்து கேட்டிருப்பாங்க. இங்கிலீஷா இந்தியா, ஸோ அது வந்து எழுத படிக்க பேச தெரிஞ்சால் மூணு டேப்லேயும் வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு டைப்பிங் தெரியுமான்னு கேட்டிருக்காங்க, எஸ்ஆர் நோவான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து டைப் ரைட்டிங் தெரிஞ்சால் வேர்ட்ஸ் பர் மினிட், ஸோ எவ்வளோ வேர்ட்ஸ் பர் மினிட் டைப் பண்ண தெரியும்னு கேட்டிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 35 words per minute வந்து டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லி நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ டைப்பிங் ஸ்பீடு வந்து தெரியுமோ அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 40 words per minute டைப் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து 40 என்டர் பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் 35 இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கு மேலே எவ்வளோ இருந்தாலும் நீங்கள் என்டர் பண்ணுங்கள். அதுக்கடுத்து உங்களுக்கு பேசிக் நாலேஜ் இன் கம்ப்யூட்டர் இருக்கான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ கம்ப்யூட்டர் ஒர்க்கிங் நாலேஜ் இருந்தால் எஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இஃப் எஸ், ஸ்டேட் டீட்டெயில்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நாலேஜ், ஸோ எம்எஸ் ஆஃபீஸ், பவர் பாயிண்ட், ஸோ அதை பற்றியான டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்து அப்டேட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன நாலேஜ் தெரியுமோ அதை பற்றி எல்லாமே இந்த பாக்ஸில் அப்டேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சிங்கப்பர் இருக்கா, டூ யூ ஹேவ் எனி ரிலேட்டிவ் ஆல்ரெடி எம்ப்ளாய்டு இன் என்ஏஎல்சி, ஸோ இந்த ஆர்கனைசேஷனில் ஆல்ரெடி எம்ப்ளாயீஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்களா, பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், கசின், அங்கிள் அந்த மாதிரி உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் அந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறாங்களான்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்ஆர் நோவான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே உங்கள் மேலே, ஸோ நீங்கள் எப்பயாச்சும் அரெஸ்ட் ஆகிருக்கீங்களா, ஸோ அந்த மாதிரி கோர்ட் கேசஸ் லாஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் பனிஷடான்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் நோவான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அஃபிஷியல் லா அதெல்லாம் கேட்டிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஏதாச்சும் தப்பு பண்ணி பனிஷ்மெண்ட் வாங்கியிருக்கீங்களா, ஸோ கோர்ட் கேசஸ் ஏதாச்சும் இருக்கா, நீங்கள் அரெஸ்ட் ஆகிருக்கீங்களா அந்த மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. எஸ்ஆர் நோவான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஹவ் யூ எவர் பீன் டிபார்ட், அதாவது ஏதாவது ஒரு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலிமா நீங்கள் வெளியேற்றப்பட்டீங்களா அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. எக்ஸாமினேஷனில், செலெக்ஷனில், இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் செலெக்ஷன் ப்ராசஸ்லையோ எக்ஸாமினேஷன்லையோ நீங்கள் வெளியேற்றப்பட்டீங்களான்னு கேட்டிருப்பாங்க.
ஸோ அதுவும் எஸ்ஆர் நோவான்னு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா சேவ் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க, அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்த்தீங்கன்னா 50 KB இருக்கணும், JPG ஃபார்மேட்லேயே இருக்கணும். ஸோ சூஸ் ஃபைல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ அதுக்கான லொக்கேஷனுக்குள்ளே போகும். ஸோ எங்கே ஃபோட்டோ இருக்கோ அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஸோ நீங்கள் வந்து அப்லோட் கிளிக் பண்ணிங்கன்னா அப்லோட் ஃபோட்டோகிராஃப் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோகிராஃப் வந்து அப்லோட் ஆகும். ஸோ இதே மாதிரி சிக்னேச்சருக்கும் சேம் சூஸ் ஃபைல் கொடுத்து நீங்கள் அப்லோட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ரிவியூ வந்து கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் ஏதாச்சும் தப்பாக இருந்தால் எடிட் அப்ளிகேஷன் ஃபார்ம் இதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கீங்களோ அங்கே வந்து நீங்கள் கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே கரெக்டாக இருந்தால் ப்ரொசீட் டு சப்மிட் அப்ளிகேஷன் ஃபார்ம் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பிரிண்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக ப்ரொசீட் டு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்கறதுக்கு முன்னாடி கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பிரிண்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக அப்ளிகேஷன் ஃபார்ம் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு மேலே பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு மேலே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ப்ரொசீட் டு சப்மிட் அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் நாட் ரெக்வயர்டு ஃபார் கேட்டகரி எஸ்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் எஸ்சி கேட்டகரி அப்ளை பண்ணதால் எனக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே ஓபிசி இடபிள்யூஎஸ் யூஆர் மேல் கேண்டிடேட்ஸ் வந்து 500 அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நீங்கள் இங்கே படித்து பார்த்துட்டு ஐ அக்செப்ட் அதில் வந்து எஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு டூ யூ வாண்ட் டு ப்ரொசீடில் எஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சப்மிட் கிளிக் பண்ண உடனே சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா பிரிண்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி பிரிண்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக அப்ளிகேஷன் ஃபார்ம் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர் எல்லாம் எல்லா பர்சனுக்கும் காமன் தான். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.